ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் இந்த வீடியோ ஆட்சிகள் பொள்ளாச்சி பகுதியில் மொபைல் ஆட்டோவில் சாராயம் விற்கப்படுகிறது என குற்றம் சாட்டினார். மேலும் இந்த பகுதியில் 24 மணி நேரமும் தடையின்றி மது விற்பனை நடைபெறுகிறது என்றும் இதை தடுக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதிமுக சும்மா இருக்காது என்றும் காட்டமாக குறிப்பிட்டார். பொள்ளாச்சியில மொபைல் மோட்டார் சைக்கிள் பிராந்தி விற்கிறாங்க. மொபைல் பிராண்டி கிடைக்கிற ஒரே ஊரு எந்த ஊரு? பொள்ளாச்சி. 24 மணி நேரமும் தடையில்லாமல் சாராயம் அதாவது பிராண்டி விற்கிற ஒரே ஊரு பொள்ளாச்சி. 10 ரூபா சேர்த்து வாங்கறது இல்லாம டயத்துக்கு மேல எந்த நேரமும் கடை போட்டுறதில்லை. நான் உறுதியாக சொல்றேன், இந்த மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு மதுபான கடைகளை சரியான நேரத்தில் அரசு விதிமுறைப்படி பூட்டி திறக்கவில்லை என்றால் இங்க இருக்கிற போலீஸ்காரருக்கு நான் சொல்லிக் கொள்றேன், என் நேரமும் பொள்ளாச்சியிலே மதுபானம் விற்குமானால் நாங்கெல்லாம் இனிமேல் சும்மா இருக்க மாட்டோம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பேருந்து நிறுத்தத்தில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி தலைமையில் விடிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், 2 ஆண்டுகளில் சம்பாதித்த பல கோடிகளை எங்கு பதகலாம் என அமைச்சர்கள் சிந்தித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதில் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சிவபதி, முன்னாள் அமைச்சர்கள் எஸ் வளர்மதி, நல்லுசாமி, புதுக்குழு உறுப்பினர் பிரியா சிவகுமார், சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான், மீனவர் அணி மாவட்ட செயலாளர் பேரூர் கண்ணதாசன், மாணவர் அணி மாவட்ட செயலாளர் அறிவழகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக பொறுப்பேற்று இந்த 2 ஆண்டு காலத்திலே ஒரு அரசு என்ன செயல்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் மதிப்பீடு செய்கின்ற நேரத்தில், இந்த 2 வருடத்திலே மு க ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை இந்த 2 வருடத்திலே சம்பாதித்து அந்த பணத்தை எல்லாம் எங்கே பதுக்குவது, அந்த பணத்தை எல்லாம் எங்கே சேமித்து வைப்பது, பாதுகாப்பாக எப்படி வைக்க முடியும் என்கின்ற சிந்தனையோடு இன்றைக்கு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தித்து இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிபறி. திமுக அரசினுடைய இந்த லட்சணம் இன்றைக்கு கூட செய்தித்தாள்களை பார்க்கிற பொழுது தெரியும். இதேபோன்று திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் எம்பியுமான குமார் தலைமையில் லால்குடி பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் சத்திரம் பேருந்து நிலையம் அண்ணாசிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான ரத்னவேல், மாவட்ட அவைத்தலைவர் ஐயப்பன், அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த மதுரவாயிலில் திருவள்ளுவர் மத்திய மாவட்ட சார்பிலும், மதுரவாயில் கிழக்கு பகுதி செயலாளர் ஏற்பாட்டிலும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மாநில அரசு ஊழியர்கள் முதல் மத்திய அரசு ஊழியர்கள் வரை பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதில் மதுரவாயில் கிழக்கு பகுதி செயலாளர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பிற அணி பகுதி மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் என 1000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். முழுக்க முழுக்க அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க சொன்னா, தன் குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன் குடும்பத்திற்கு கஜானாவை நிரப்பிக் கொள்வதில் உரியாக இருக்கின்றார்கள். அதற்கு துணையாக இன்றைக்கு அந்த மதுபானத்திற்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த பாடலையும் நீங்க பணம் கட்ட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் தந்து எங்க கட்ட கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, நாங்க மேல கட்ட வேண்டிய கப்பத்துல நாங்க கட்டிக்கணும் சொல்லிட்டு இன்றைக்கு எல்லாரும் மிரட்டப்படுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சூழல் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி டவுன் பஸ் நிலையத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான கே சி கருப்பண்ணன் தலைமை தாங்கினார். மாநில அம்மா பேரவை இணை செயலாளர், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஜெயக்குமார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். மேலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் ஊழலுக்கு எதிராகவும் விசசாராய மரணத்திற்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது.
விடிய அரசை கண்டித்து விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் தலைமை தாங்கினர். தொடரும் ஊழல் முறைகேடுகள், கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுபானங்களால் இறப்பு ஆகியவற்றை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஈரோடு மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் வீரப்பன் சத்திரம் பேருந்து நிலையத்தில் விடிய அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் நடந்து வரும் விடிய திமுக ஆட்சியில் எங்குமே காணாத அளவில் வன்முறை நடந்து வருவதாகவும் விடிய ஆட்சியை விரைவில் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என தெரிவித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் தென்னரசு, சிவ சுப்பிரமணி, பி சி ராமசாமி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்னையன் உள்பட 500 மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எந்த துறையிலே பார்த்தாலும் ஊழல், எல்லாரும் போட்டி போட்டுக் கொண்டு செய்கிறார்கள். முன்னாடி நம்ம கீழே வலிக்கணும் தான் பார்த்துருக்கிறோம், ரோடே வலிக்கிட்டு போயிருச்சு. ஒரு 200 மீட்டருக்கு ரோடே வலிக்கிட்டு போயிருச்சு, காணாம போயிருச்சு ரோடு. இந்த மாதிரி செய்கின்ற செயல் அத்தனை பணிகளும் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. யார் தட்டி கேட்க யாரும் இல்லை, தட்டிக்கு யாராவது கேட்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தெனாப்பட்டாக இந்த அரசு செய்தி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அரசை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி, அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 1000 மேற்பட்ட கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆட்சிக்கு வந்தாலே எங்கு பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து, நல அபகரிப்பு, கள்ளச்சாராய சாவு, அது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய போதை பொருட்கள் அத்தனையும் தமிழகத்திலே உள்ளே வருகிறது என்று சொன்னால் இந்த முதலமைச்சர் எப்படி ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஒசூர் மாநகராட்சி ராயக்கோட்டை சாலைகளில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, கழக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை ஆகியோர் பங்கேற்றனர். ஸ்டாலின் அரசை பதவி விலக கோரி பல்வேறு முழக்கங்கள் எழுப்பப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1500 அதிகமான கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஒசூர் மாநகர பகுதி செயலாளர் ராஜு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி கூறினார். கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் விடியா திமுக ஆட்சியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகுமாறன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட அவைத்தலைவர் எம் எஸ் எம் குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி எஸ் அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் 1000 அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன குரல்கள் எழுப்பினர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விடிய திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அமைப்பு செயலாளர் கே பி அன்பழகன் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிங்காரம் முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன், மாவட்ட அவைத்தலைவர் தோமு நாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வே சம்பத்குமார், ஏ கோவிந்தசாமி, மாவட்ட அம்மாப்பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். 2000 மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் விடிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர், மாநிலவை உறுப்பினருமான தம்பிதுரை மற்றும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மின்வாரி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு, அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதை குறிப்பிட்டு முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. துணை கொரோடா அரக்கோணம் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், மாவட்ட அம்மாப்பேரவை பொருளாளர் எஸ் எம் எஸ் குமார், நகர செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை ஆகியோர் பங்கேற்றனர்.
மேலும் அதிமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடிய ஆட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருநெல்வேலி மாவட்டம் பன்னாரப்பேட்டையில் கழக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் தலைமையில் விடிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கருப்பசாமி பாண்டியன் விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது விடிய அரசுக்கு எதிராக கள்ளச்சாராயம் பாதிப்பு மற்றும் மரணம் தொடர்பாக அதிமுக தொண்டர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். நாகையில் அதிமுக சார்பில் அபிராமி அம்மன் திடலில் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக அவைத் தலைவருமான ரா ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் கண்டன பேருரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினா்.